டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீசாய் அகாடமி. இன்னைக்கு நம்ம வந்து 11th மேக்ஸில் எக்ஸசைஸ் 2.9ல் இப்போ 8th சம் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ 8th சம் இப்போ இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கொடுத்துருக்க ரேஷனல் எக்ஸ்பிரஷனை நம்ம வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறோம், சரிங்களா? ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். 8th பார்த்தீங்கன்னா, எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 6 அப்படின்னு கொடுக்குறாங்க, சரிங்களா? ஓகே, இப்போ இதை வந்து நம்ம வந்து மேலே இருக்க ஈக்குவேஷனை ரேஷனலைஸ் பண்ண முடியுமா, ஐ மீன் ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமானா? பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லாங் டிவிஷன் மெத்தடில் போட போகிறோம், சரிங்களா? ஸோ லாங் டிவிஷனில் மெத்தடில் போட போகிறேன் அப்படின்னா, எக்ஸ் கியூபு இருக்கு, இங்கே எக்ஸு ஸ்கொயர் இல்லை, அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஜீரோ எக்ஸ் ஸ்கொயர்னு சேர்த்துக்கிறேன், ப்ளஸ் 2x ப்ளஸ் 1னு இருக்குது, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் இதால் டிவைட் பண்ண போகிறேன், 5x ப்ளஸ் 6. ஃபஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ணோன்னா, எக்ஸ் கியூப்ல எக்ஸ் ஸ்கொயர் போச்சுன்னா எக்ஸ். ஸோ எக்ஸால் இது எல்லாத்தையும் பெருக்கணும், நம்ம இதெல்லாம் டென்த்திலே படிச்சிருப்போம். ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூபு, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் இன்ட்டு 5x, 5x ஸ்கொயர், அடுத்து ப்ளஸ் 6x, சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை சைனை சேஞ்ச் பண்ணி நம்ம அடிக்கலாம், இதை அடிச்சிடலாம், இது மைனஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும். இப்போ மைனஸ் 5x ஸ்கொயர், ஓகேங்களா? இங்கே வந்து என்ன வரும், மைனஸ் 6லேருந்து 2 போச்சுன்னா மைனஸ் 4x ப்ளஸ் 1 அப்படியே இருக்குது, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 5x ஸ்கொயர்லேருந்து எக்ஸ் ஸ்கொயர் நம்ம டிவைட் பண்ணோம்னா வெறும் என்ன கிடைக்கும், நமக்கு 5 மட்டும் தான் கிடைக்கும். ஸோ மைனஸ் 5 தான் கிடைக்குது, ஓகேங்களா? ஸோ மைனஸ் 5ஆல் இது எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க. அப்போ மைனஸ் 5x ஸ்கொயர் மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு 5, 25x. அடுத்து வந்து என்ன கிடைக்கும், 30. என்ன 30? மைனஸ் 30, ஓகேங்களா? ஸோ இதையும் சைனை என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணாதான் இது கேன்சல் ஆகும், மைனஸ் ப்ளஸ், ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன கிடைக்கும் நமக்கு, 24ல் வந்து எனக்கு போகுது, இங்கே வந்து ஆக்சுவலி மைனஸ்மா, ஓகேங்களா? மைனஸ் அப்போ இது ப்ளஸ் ஆகிடும், ஓகேவா? அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 21x கிடைக்கும். 25ல் 4 போச்சுன்னா 21, ஓகேங்களா? இங்கே என்ன கிடைக்கும், இது வந்து ப்ளஸ், ரெண்டுமே ப்ளஸ்ன்றதுனால ப்ளஸ் 31 கிடைக்குது, ஓகேங்களா? ரைட்டு, இதை நம்ம எப்படி எழுதலாம், கோஷன்ட்டு, அதாவது 1 ப்ளஸ்ஸா, ஐ மீன் இது என்ன கிடைக்கும், இது வந்து கோஷன்ட்டு, இது ரிமைண்டரு. ஸோ எக்ஸ் மைனஸ் 5 ப்ளஸ் ரிமைண்டர் பை டிவிஷன், ஓகேங்களா? 21 பை எக்ஸ் ப்ளஸ் 31 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 6 அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கணும். இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம வழக்கம் போல் போட போகிறோம், பிரித்து பண்ண போகிறோம், ஓகேங்களா? இதை அப்படியே வச்சுக்க போகிறோம். இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம இப்படி மாற்றிருக்கோம், எக்ஸ் கியூபு ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x 6 தான் நம்ம பிரித்து எழுதியிருக்கோம். இப்போ இது இப்படியே இருக்கட்டும், இதை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபேக்டரைஸ் பண்ணி திரும்ப கண்டுபிடிக்க போகிறோம், ஓகேங்களா? ரைட்டு, இப்போ வந்து இதை எடுத்து எழுதிக்கிறேன், 21x ப்ளஸ் 31 டிவைடட் பை எக்ஸ் என்ன இருக்கு, இதை வந்து எப்படி பிரிக்கலாம், 3, 6ங்களா? அதாவது 6னா கூட்டுனா பெருக்குனா 6 வரணும், கூட்டுனா 5 வரணும். ஸோ 2, 3 எடுத்துக்கலாம், 2, 3 are 6, 2 and 3 ஆட் பண்ணிங்கன்னா 5, எல்லாமே ப்ளஸ்ல இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ளஸ்லே போட்டுடலாம், புரிஞ்சுங்களா? ஓகே, இதை பிரிச்சாச்சு. இப்போ இதை எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரித்து ஏ பை இதை பிரித்து எழுத போகிறேன். எப்படி எழுத போகிறேன், எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் பி பை எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படின்னு எழுத போகிறேன், ஓகேங்களா? ரைட். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது ரெண்டையும் எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் எடுத்துட்டோம்னா ரெண்டையும் சேர்த்து எழுதிட்டு இதை என்ன பண்ணணும், இதை இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ ஏ இன்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் பி இன்டு எக்ஸ் ப்ளஸ் 3, புரியுதுங்களா? ரைட்டு, இது ஆஸ் இட் இஸ் என்ன இருக்குமோ அப்படியே இருக்கும், 21x ப்ளஸ் 31 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3 இன்டு எக்ஸ் ப்ளஸ் 2. இது ரெண்டையும் அடிச்சு கொடுத்துடலாமா, இது ரெண்டையும் அடிச்சு கொடுத்துடலாம். மீதி இருக்கதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை என்ன பண்ணணும், உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கணும், சரிங்களா? ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணனா ஏஎக்ஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் 2a, ஓகேங்களா? அடுத்து ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் 3a, உள்ள வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், 3b, ஆமாம், பி இன்டு 3b, ஓகே. இங்கே வந்து 21x ப்ளஸ் 31 இருக்கு. இப்போ இதில் வந்து இது இது எக்ஸாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸை வந்து வெளியில் எடுத்துட்டேன்னா ஏ ப்ளஸ் பி, மீதி என்ன இருக்குது, 2a ப்ளஸ் 2b இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கிறேன், ரைட்டுங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா,
2a plus 3b. ஓகேங்களா, 3b. இப்போ வந்து நம்ம ஈக்குவேட் பண்ண போறோம். 21x plus 31 எப்படி ஈக்குவேட் பண்ண போறோம், x x ஓட ஈக்குவேட் பண்ண போறோம், கான்ஸ்டன்ட கான்ஸ்டன்ட்டோட ஈக்குவேட் பண்ண போறோம். சோ இந்த பக்கம் x என்ன இருந்தது, 21x இருந்தது. இந்த பக்கம் என்ன இருந்தது, x into a plus b இருந்தது. சோ x உம் x உம் கேன்சல் ஆயிடும். இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 21 is equal to a plus b னு கிடைச்சிருக்கு. இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன், இங்க b உள்ள வேல்யூவை அடுத்து நம்ம இது பண்ணலாம், சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சோ அதுக்காக நான் இப்ப கண்டுபிடிச்சு வச்சுக்கிறேன். என்ன கண்டுபிடிக்கிறேன்னா, b is equal to a minus 21 னு கண்டுபிடிச்சுக்கிறேன். இல்ல, 21 இந்த பக்கம் தான் இருக்கு. சோ என்ன கிடைக்கும் அப்படின்னா, 21 minus a. ஓகேங்களா, இதை வந்து நான் அடிச்சுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் 31 இருந்துச்சுங்களா, அதுக்கு வந்து என்ன இருந்தது, 2a plus 3b இருந்துச்சு. ஓகேங்களா, சோ 2a plus 3b இருக்கு. இதுல என்ன பண்ணலாம், 31 is equal to, இப்போ வந்து இந்த b க்கு பதிலா இந்த வேல்யூவை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணப் போறேன். 2a 3, இது என்ன கிடைச்சது, 21 minus a னு கிடைச்சது. ஓகேங்களா, 2a plus இத உள்ள பெருக்கிக்கோங்க, என்ன வரும், 63 வருமா, minus 3a. ஓகேங்களா, 31 அப்படியே இருக்கும். 31 3a ல 2a போச்சுனா என்னது, a minus a. ஓகேங்களா, ஐ மீன் மைனஸ் ஏ, இது மைனஸ், இங்க என்ன இருக்கு, பிளஸ் 63 இருக்கு. ஓகேங்களா, இந்த பிளஸ் 63 இந்த சைட் போச்சுன்னா என்ன வரும், 31 மைனஸ் 63 வரும், மைனஸ் ஏ அப்படியே இருக்கு. ஓகேங்களா, இப்போ 63 ல 31 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்குது, மைனஸ் 32 கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ மைனஸ் 32 ஈக்குவல் டு மைனஸ் ஏன் இருக்கு, மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும், அப்போ ஏயோட வேல்யூ 32 கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இங்க b is equal to 21 minus a னு இருக்கீங்களா, இதுல வந்து a ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா b ஓட வேல்யூ கிடைச்சிருமா, ரைட். ஓகே, அப்ப b is equal to 21 minus a. இப்ப எனக்கு வந்து b ஓட வேல்யூ தெரியாது, அப்படியே வச்சுக்கிறேன். 21 a ஓட வேல்யூ பிளஸ் 32. ஓகேங்களா, பிளஸ் 32 ஆ மைனஸ் 32 ஆ, இங்க மைனஸ் இருக்கு அதனால மைனஸ். சோ என்ன கிடைக்கும், 11 minus 11, b is equal to minus 11 கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, இது அப்படியே நம்ம வந்து என்ன பண்ண போறோம், இந்த எழுதி வச்சிருக்கோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் பிரிச்சு வச்சிருக்கோம்ல, ஃபேக்டரைஸ் பண்ணி இதுல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகேங்களா, இது இருக்கும், இதுக்கு பதிலாக தான் நம்ம இந்த கால்குலேஷன் கொண்டு வந்திருக்கோம். அப்ப இங்க ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ இங்க இருக்கு, இதுக்கு பதிலாக இதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இப்ப ஏயோட வேல்யூ என்ன கிடைச்சது, 32, பியோட வேல்யூ மைனஸ் 11, அப்படியே இதை போட்டுற வேண்டியதான். புரியுதுங்களா, இந்த இதை ஈக்குவேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, போட்டுடலாமா, எடுத்து எழுத வேண்டியதான் இனி சம்மோட வேலை. ஸோ எடுத்து எழுதுறேன், எப்படி எழுதலாம், எக்ஸ் கியூப் பிளஸ் 2x பிளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 5. ஓகேங்களா, அது இருக்குமா, நான் பிரித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை போடணும். பிளஸ் ஏயோட வேல்யூ 32, எக்ஸ் பிளஸ் 3, இங்கே வந்து பியோட வேல்யூ இருந்துச்சு இல்லைங்களா, பியோட வேல்யூ மைனஸ் 11 பை எக்ஸ் பிளஸ் 2 இருக்கு. இதை எப்படி எடுத்து எழுதணும் அப்படின்னா, எக்ஸ் மைனஸ் 5 பிளஸ் 32 பை எக்ஸ் பிளஸ் 3 பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 11 பை எக்ஸ் பிளஸ் 2 அப்படின்னு எழுதிட்டு இங்கேயும் எடுத்து எழுதிக்கணும். புரியுதுங்களா, எடுத்து எழுதணும் சம, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் 6, இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ இதோட நமக்கு வந்து எந்த எத்தனாவது சம் முடியுது, எயித்து சம் ஓவர் ஆகுது. ஓகேவா.